வெல்கம் டு ஸ்ரீ மீனாட்சி கிச்சன். இன்னைக்கு நாம டீ போடுற நேரத்துல ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஆமாங்க, ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அதே அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், பால் அதை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கிறேன், காய்ச்சிட்டு உருண்டை பிடிக்கிறது தான் பால் தேவைப்படும். இப்போ திராட்சை ஒரு 50 கிராம் திராட்சை, நெய் 50 மில்லி, முந்திரி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறுங்க அடுப்பத்தை வச்சு வானலி வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் நெய் ஏட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம ரவை குட்டிக்கலாம், நல்லா இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்க ரவை நல்லா வறுத்தாச்சு. போதுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை எடுத்து நம்ம வறுத்த ரவையை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் காஞ்சிருச்சு, நம்ம இந்த முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே இந்த திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யோடைய அப்படியே உள்ள ஊற்றிடலாம். இப்போ நாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். ஒரு ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பத்தை வச்சு பாலை ஊற்றி வச்சுருக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்த பின்னாடி இதெல்லாம் கலக்கிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா நைஸாக சர்க்கரையை நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம இது கூட இதை கொட்டிடலாம். நான் இதுக்குள்ளேயே நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நாம் இதை வந்து நல்லா கலக்கிடலாம். முதல்ல இதை நல்லா கலக்கிடுங்க, அப்புறம்தான் பால் ஊற்றி பண்ணணும். பால் பொங்கிடுச்சுங்க, இப்போ இந்த பால் இறக்கி வச்சிடலாம். பாருங்க நல்லா கலக்கியாச்சு. நம்ம பால் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும், அப்போ தான் உருண்டை நல்லா பிடிக்க முடியும். வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு மட்டும் பாலை எடுத்து கை பொறுக்கிற சூட்டுக்கு அளவாக வந்து நம்ம பால் பிடிச்சிக்கலாம். இப்படி ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்கணும். இந்த
மொத்தமாக எல்லா ரவையிலையும் பாலை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லட்டாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம பாலை ஊற்றி ஊற்றி பாருங்க, 5 நிமிஷத்தில் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.